ஜெயம் ரவியோட மாமியார் வந்து சுஜாதா விஜயகுமார். இவங்க நிறைய டிவி சீரியல்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களும் ஆக்ட்ரஸ் குஷ்பூ ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ரீசெண்டாக அப்பாஸ் ஃபேமிலி கூட சேர்ந்து ஒரு லஞ்சுக்கு போயிருக்காங்க. ஸோ குஷ்பூவும் அவர்களும் அதே மாதிரி சுஜாதா விஜயகுமார் அவங்க ஃபேமிலியோடவும் அதே மாதிரி அப்பாஸ் அவர் ஃபேமிலியோடவும் வந்திருக்காரு. ஸோ எல்லோரும் வந்துட்டு சென்னையில் உள்ள ப்ரைவேட் ரெஸ்டாரண்ட்டுக்கு லஞ்சுக்காக போயிருக்காங்க. ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து லஞ்ச் என்ஜாய் பண்ணுறது நிறைய ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. 1996 காதல் தேசம் அப்படின்ற படம் மூலமாக அறிமுகமானவர் தான் அப்பாஸ். இவர் அதை தொடர்ந்து விஐபி, படையப்பா, கண்டு கொண்டேன் போன்ற நிறைய தமிழ் மூவிஸில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவர் நிறைய தெலுங்கு மூவிஸ்லையும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. சில கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி மூவிஸும் ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்பாஸ். அப்பாஸோட பையனும் கூட வந்திருக்காங்க. ஸோ சுஜாதா அவர்கள் என்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து குழந்தையாக என் கையில் தூக்குனது என் ஞாபகம் இருக்குது இன்னும், பட் ஆனால் இப்போ வந்து ஒரு யங் மேனை இப்போ வளர்ந்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஹாய், வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாமே? இது உங்களுடைய அப்பாஸ் அண்ட் நான் லைவ் நியூசிலாண்ட் பேசுகிறோம். நான் நல்லபடி இருக்கேன் நியூசிலாண்டில். எந்த ஆபத்தில் இல்லை. ஸோ நல்லபடி போட்டிருக்கேன் லைஃப். நான் என்னுடைய ஜாபில் ஹாப்பியாக இருக்கேன். பட் நிறைய இப்போது என் ஃப்ரெண்ட்ஸ் லிங்க்ஸ் எல்லாம் இருக்காங்க பிகாஸ் ஆஃப் இது. அப்பா சாபத்தில் இருக்கார், பாவம். அவர் பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் நான் இங்கேயும் முதல் வந்தப்போ ஐ ஒர்க் இன் பெட்ரோல் பங்க், பட் தட் வாஸ் நாட் ஃபார் மீ. ஸோ அதனால நான் வேறு வேலை பார்த்தேன். பட் I don't know why the journalists and these in the media, freelance media people, not journalists, I would say freelance media people, if the time waste panda with your negative news, they keep on spinning it. So, daiva seidhi, positives in life and don't waste your time on negative. Yeah, be happy. So like I say and like my song says, don't worry, be happy. So, yeah. Mustafa, don't worry, Mustafa. So same thing I'll tell you all, don't worry and just keep leaning towards positive. See ya.